வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ப்ளவுஸ், அதாவது ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ், 36 சைஸ், அதாவது எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்களுக்கான ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் எப்படி நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். 80 பாயிண்ட் எடுத்திங்க அப்படின்னா 36 அளவு உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 1 மீட்டர் எடுத்திங்கன்னா நமக்கு பட்டிக்கெல்லாமே எக்ஸ்ட்ராவாக பீஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாத்தை வந்து சிங்கிளாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு கரைப்பகுதியும் சேர்ந்து வர மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தை சிங்கிளாக போட்டுட்டு ரெண்டு கரைப்பகுதியும், வெட்டு பகுதி இல்லை கரைப்பகுதி ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடு ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்தில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் கரெக்டான அளவு, அது கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து நம்ம வந்து 16 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 36 சைஸ் உள்ளவங்க, எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ளவுஸ் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பேக் நெக்கு, அதாவது பேக் சைடு ஹைட்டு, பேக் சைடோட ஹைட்டு 16 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிட்டோம். அந்த அளவில் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத் வந்து பின்பக்கமாக வர மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டாச்சு. இதில் வந்து மேல் பக்கம் இருக்கிறது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு, கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மடித்தோம்ல அது வந்து பேக் பீஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, மேலே வந்து மடித்து போட்டிருக்கோம்ல, இதில் வந்து 1/4 இன்ச் அளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இது நம்ம வந்து இதுக்கு அந்த லைனுக்கு கீழே தான் எல்லா அளவுமே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் விட்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸோட டோட்டல் விட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச். அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் விட்த் 10.5 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டோட்டல் விட்த் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து மீதி அளவுகளெல்லாம் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கோட விட்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட விட்த் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் தான் கரெக்டான அளவு, அதை விட கூடுதலாக நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது. கம்மியாக வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும், நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும் நெக்கில். அந்த 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நெக்கோட அளவுகள், அதாவது லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை விடையும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெக் வந்து ஃப்ரண்டில் வந்து கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக் வந்து மார்க் பண்ணணும். பேக் நெக் வந்து பேக் சைடு நம்ம வந்து கிளாத் வந்து மடித்து போட்டிருக்கோம்ல, அதுதான் நம்மளோட பேக் சைடு கிளாத்து, அதில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதை விடையும் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9 இன்ச், 9.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 8.5 இன்ச் தான் எடுக்கிறேன். இந்த 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் விட்தில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஷேப் வேணுமோ பேக் சைட்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். நார்மலாக சிம்பிள் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு தான் மார்க் பண்ணுவோம். அதே ரவுண்ட் நெக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்கில் வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டரோட விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து கம்மியாக தான் எடுப்போம், அதனால 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட
அளவு வந்து 6 இன்ச் எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கைக்குழி அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தோம்ல அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு பாயிண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆம்கோல் அளவு வந்து கிடைக்கும். அதாவது கைக்குழி அளவு வந்து கரெக்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ட்ரா பண்ண தெரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து மார்க் பண்ண அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணி ட்ரா பண்ணுவோம் ஃப்ரண்ட் பீஸில். அதுக்கு இனி நம்ம வந்து ஷோல்டர் சரிவு வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதை வந்து சரிவாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். மேல் பக்கம் வந்து அந்த நெக் போர்ஷன் அந்த அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து அந்த ஓப்பன் சைடு வரும்ல அந்த பட்டிக்கை மேல் பக்கம் வரைக்கும் உள்ள அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் 4.25 கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 5.25 இன்ச் அதாவது 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட பட்டிக்கை மேல் பக்கம் வரைக்கும் உள்ள அளவு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடு நம்ம கைக்குழி பக்கம் வரும்ல அது வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 6 இன்ச் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. நம்ம வந்து சென்டரில் வந்து ஃப்ரண்ட் பீஸோட மொத்த ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸோட மொத்த ஹைட் வந்து 11 இன்ச். அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து கரெக்டாக அந்த 12 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து அந்த மூணு பாயிண்ட்ஸுமே சேர்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு பாருங்கள். ட்ரா பண்ணிட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோன்னா பட்டி அளவு தான் இனி நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பக்கம் வரோம்ல அந்த பட்டியோட அளவு வந்து பார்த்துடலாம். 3.5 இன்ச்சு கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 4.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இனி நம்ம வந்து அதோடய ஆப்போசிட் சைட் பட்டியோட அளவு அந்த கைக்குழி பக்கம் வர்றது 3 இன்ச் கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் சேர்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக ட்ரா பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் வரக்கூடிய அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இந்த அளவுகள் வந்து 36 அளவு உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த கிளாத்தை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பீஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நெக் போர்ஷனில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் பார்த்துக்கோங்க. பேக் சைடு அளவில் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதையும் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பீஸ் தனியாக எடுத்துக்கலாம், அதே மாதிரி பட்டி பீஸ் தனியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் தனியாக வந்தாச்சு. அதை வந்து டபுளாக கட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பீஸ் கிடைக்கும். பட்டி பீஸும் அதே மாதிரி தான், கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பீஸ் கிடைக்கும். இது வந்து பேக் பீஸ் நம்மளோட. இனி நம்ம வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத் வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து போடும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணாமலே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கிளாத்தில் தான், இந்த பீஸில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச் ஸ்லீவோட ஹைட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவோட டோட்டல் விட்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். டோட்டல் விட்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9.5 இன்ச் எடுத்துக்கலாம். டோட்டல் விட்த் வந்து 9.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இன்னும் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணோம். அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் நம்ம வந்து கம்மி பண்ணி 3 இன்ச் மைனஸ் பண்ணி 4 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கரெக்டான ஹைட்டு
அதாவது 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்டும் சேர்த்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டேப் வச்சு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கரெக்டாக அந்த சென்டர் வழியாக கீழ்பக்கமாக போகணும். இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பேட்டர்ன் அளவில் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய 2 பீஸுக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டில் இருக்கிற 2 பீஸுக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து கரெக்டாக கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. சென்டர் பாயிண்ட்டும் நாச் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 ஸ்லீவுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக கிளாத் எதுவுமே அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து நெக் பீஸில் வந்து எடுத்துருந்தோம்ல கிளாத்து, அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. இதில் தான் ஓப்பன் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஒரு ஓப்பன் பீஸோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச், 1.75 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ், ஒரு பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் ஓப்பன் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச், 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நெக் போர்ஷனில் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதிலே இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஓப்பன் பீஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து 80 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நெக்கில் வரக்கூடிய கிளாத் வச்சு தான் நம்ம வந்து ஓப்பன் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்க மாதிரி இருக்கும். அதனால் கிளாத் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாக ஸ்கேல், ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு ஸ்கேல் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரை நமக்கு வந்து இருக்கும். 1.5லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷனில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட நெக் போர்ஷனில் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான கிராஸ் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இவ்வளோ தான் மொத்தமே நமக்கு வந்து இவ்வளோ கிளாத் தான் நமக்கு வந்து தேவை. ப்ளவுஸ், ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நம்ம வந்து அந்த ஆம்கோல் வந்து குளிச்சு மார்க் பண்ணது கட் பண்ணல. அது நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். 36 அளவு உள்ளவங்க வந்து இந்த அளவு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸல் சைஸ் உள்ளவங்களுக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.